உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் அறிவோம் என்னும் தொடரில் இன்று அமர் என்னும் சொல்லை காண்போம். அமர் என்ற சொல் விரும்புதல் என்றும் பொருள்படும். அமராடல் போர் புரிதல் என்றும் பொருள்படும். அமர்க்களம் என்ற சொல்லும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். போர்க்களத்தில் ஏற்படுகின்ற பேரோசைக்கு அமர்க்களம் அமர்க்கள ஓசை என்று பெயர். வீடெல்லாம் அமர்க்களமாகி இருக்கிறது என்று கூட நாம் பேசுகிறோம். இப்பொழுது பொதுவாக எல்லோரும் கிளப்புகின்ற ஒரு ஐயம் என்ன என்றால், அமர் என்ற சொல்லுக்கு விரும்புதல் என்ற பொருளும் இருக்கிறது, அமர் என்ற சொல்லுக்கு போர் புரிதல் என்ற பொருளும் இருக்கிறது. எப்படி இந்த ஒரு சொல் முரணான நேர் எதிரடையான பொருள்களை தர முடியும் என்பதுதான் நம்முள் உள்ள வினா. பாவாணர் சொல்லாராய்ச்சி செய்தபோது அமர் என்ற சொல் வினைச்சொல்லாகவும் இருக்கும், அதே போல் அது பெயர் சொல்லாகவும் இருக்கும். ஒரு அடி அடி, மணி அடித்தது, ரெண்டு அடி வீழ்ந்தது போன்ற சொற்களிலே அடி என்பது வினைச்சொல்லாகவும் வரும், பெயர் சொல்லாகவும் வரும். அதுபோன்று அமர்தல் என்பது வினைச்சொல் பெயர் சொற்களாக வந்தாலும் இந்த அமர்தல் என்ற சொல் வேர் சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், அம்முதல், கூடுதல், நெருங்குதல், அமலுதல் என்பதுதான் வேர்பொருள். இதிலே மிக மென்மையாக நெருங்குவதும் உண்டு, வேகமாக நெருங்குவதும் உண்டு. மென்மையாக நமர்ந்தது என்பது மென்மையாக வந்து தொடுதல், அது விரும்புதல் பொருள் தருகிறது. ஒன்று வேகமாக வந்து மோதுமானால் அது போராகி விடுகிறது. தொடுதல் என்ற சொல்லை மென்மையாக தொடுவதை உண்டு, அது வேகமாக ஒன்றை தொடுவதாக இருந்தால் நிலத்தை தோன்றுவது என்று பொருள்படக்கூடும். அந்த தொடுதல் என்ற சொல்லுக்கு கிணறு வெட்டுதல் என்ற பொருளும் வந்துவிடும். தொடுதல் தான் தோன்றுதல் வருகிறது. எனவே தொடு என்பது எப்படி இருவேறு பொருள்கள் வருகிறதோ, மென்மையாக நெருங்குதல், வேகமாக நெருங்குதல் என்ற பொருளிலே மென்மையாக நெருங்குதல் விருப்பப் பொருளையும், வேகமாக நெருங்குதல் போர் புரிதலையும் புரிந்தது. பொருணர் என்று சொல்கிறோம். பொருதல் என்றாலே போர் புரிதல் என்ற பொருளும் இருக்கிறது. பொருதல் பொருந்துதல் என்பது மென்மையாக சேர்தல் பொருளும் தருகிறது. இந்த அமர் என்ற சொல் சமர் என்றும் நீளும். சமர் என்பது சமம், அருண் சமம் முறுக்கி என்பதிலே சமம் என்பது போரை குறிக்கிறது. இந்த அமர்தும் அமழுதலும் இந்த சமம் போர் என்பதும் இருவரும் சமமான வலிமை உடையவர்களோடு போரிடுவதைத்தான் குறிக்கும். அந்த போரிலே ஒரு அணித்தலைவனுக்கு அல்லது போர் வீரனுக்கு சாமன் என்று பெயர். பல பேர் இப்பொழுதும் சாமன் என்று பெயர் வைத்துக் கொள்வதை நீங்கள் காணலாம். சாமனுக்கு, அதாவது சாமன் என்ற போர் வீரர்களுடைய அணியின் தலைவனுக்கு சாமந்தன் என்று பெயர். படைத்தலைவனுக்கு மாசாமந்தன் என்று பெயர். சாமுந்தன் என்ற பெயர் தான் சாமுண்டன் என்று மாறும். சாமுண்டீஸ்வரி என்ற கோயில் தேவதையின் பெயரும் அந்த சாமுண்டன் என்பவன் கட்டிய கோயில் என்ற பொருளில் தான் அது வருகிறது. இந்த சாமுண்டன் என்பது பிறகு மிக பிற்காலத்திலே சாமுண்டன், காமுண்டன், காமிண்டன் என்றெல்லாம் கூட மாறியிருப்பதை கல்வெட்டு ஆசிரியர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். ஆக இந்த அமரர் அமர் என்ற சொல் பொறுத்தவரையிலுமே ஒரு அடிப்படை வேர்ச்சொல் என்பது முரண்பட்ட பொருளிலே வந்தால் அந்த அடிப்படை கருத்து இரு பொருள் தருவதாக இருக்கும். ஒரு சொல் எதிரெதிர் பொருள் தருவதாக இருந்தால் அந்த அடிப்படை சொல் எதிரெதிர் பொருள்களை கொண்டிருக்கும். மென்மையாக மோதுதல், வேகமாக மோதுதல் என்ற கருத்து அந்த வேர்ச்சொல்லிலே இருப்பதனால்தான் அது இருவேறு பொருள் புடுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம்.